ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டெக் வேர்ல்டில் என்னென்னலாம் புது புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த டெக் நியூஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டெக்ஸுக்கு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ரியல்மி 10 ப்ரோவோடைய அஃபிஷியல் லான்ச் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆல்ரெடி சைனாவில் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் குளோபலாகவும் டிசம்பர் 8ஆம் தேதி வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மொபைலில் கர்வ்டு டிஸ்பிளே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ப்ரைமரி கேமராவாக 108 MP கேமராவும் மேக்ரோ கேமராவாக 2 MP இருக்க போகுது. அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 MP இருக்க போகுது. இதோடைய டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6.72 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120Hz இருக்க போகுது. இந்த மொபைலில் 12GB RAM இருக்க போகுது, 256 வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்குது அப்படின்னா அதை ஒன்றே இன்ஸ்டால் பண்ணிருங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபைல் மேனேஜர். இப்போ இந்த ஆப்பை வந்து அஃபிஷியலாகவே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஆப் நம்மளுடைய பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அட்டையை போட்டு ஹேக்கர்ஸுக்கு அனுப்பிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப் ஏற்றுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி பார்த்து அதில் என்னென்னலாம் பர்மிஷன் கேட்குறாங்க, அந்த பர்மிஷன்லாம் இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய ஆப்ஸ் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய டேட்டாவும் ப்ரைவசியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக உங்களுடைய பணத்தையும் உங்கள் ப்ரைவசியும் அட்டையை போட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. லாவா பிளேஸ் 5G மொபைலில் வந்து Android 13 அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் மட்டும்தான் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுப்போம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது அந்த லிஸ்ட்டில் லாவாவும் ஜாயின் ஆயிருக்கு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது Android 13 அப்டேட் வந்து நாங்கள் தருவோம், அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இந்தியன் கம்பெனி இந்த மாதிரி செய்யுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிண்டெண்டோ அப்படிங்கிற ஒரு கேமிங் கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்விட்சுக்கு ஒரு கேமை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ளே 10 மில்லியன் சேல்ஸ் வந்து அந்த கேமுக்கு வந்து வந்திருக்கு. அந்த கேம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வயலட் 4 மில்லியன் அளவுக்கு ஜப்பானில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக 6 மில்லியன் அளவுக்கு சேல் ஆயிருக்கு. இது அவங்களுடைய இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்ட்டு சேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் கேமிங் சைட்லேருந்து வந்திருக்கு. கூகுள் கிளவுடும் சூப்பர் கேமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனியும் சேர்ந்து ஒரு கேம் இன்ஜினை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த கேம் இன்ஜினை யூஸ் பண்ணி நம்மளே நம்மளுடைய கேம்ஸ் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சு ஒரு சில கேம் இன்ஜின்ஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். கூகுள் க்ளவுடை யூஸ் பண்ணி நம்மளுடைய கேமோடைய டேட்டா எல்லாத்தையும் க்ளவுடில் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து ஒரே கேமை வந்து டெவலப் பண்ண முடியும். சாம்சங் வந்து 1UI 5.0 வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சாம்சங் கேலக்ஸி A33 A53 A73 மொபைல்ஸுக்கு இருக்குது, அப்புறம் F22 சீரீஸுக்கு இருக்குது, அப்புறம் ஃபோல்டு சீரீஸுக்கு இருக்குது. இந்த 1UI 5.0 மெயினாக பார்க்கும்போது இதில் வந்து புதுசாக நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஓரளவுக்கு சாம்சங்கில் நல்லாயிருக்கும், இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா நம்மளுடைய ஆப்ஸ் எந்தெந்த பர்மிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரே இடத்துல வந்து செக் பண்ணி மாற்றிக்க முடியும். இது ஒரு புது செக்யூரிட்டி அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து 1UI 5.0லேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1UI 5.0 வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தது நத்திங் ஃபோன் 1லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. நிறைய மொபைல்ஸ் கம்பெனி வந்து Android 13 தான் பேஸ் பண்ணி எல்லாமே அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நத்திங் ஃபோன் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த Android 13 அப்டேட் வந்து பீட்டா வருஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே கிடையாது, பீட்டாவில் தான் இப்பொழுதுக்கு டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நத்திங் ஓஎஸ் 1.5.0 அப்படின்னு சொல்லக்கூடிய Android 13 பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிலீஸ் பார்த்திங்கன்னா பிகினிங் ஆஃப் 2023 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூகுள் மெசேஜஸ்லேருந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டா வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எமோஜி ரியாக்ஷன்ஸ் இப்போ வந்து கூகுள் மெசேஜுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்பொழுதுக்கு இது டெஸ்டிங்கில் தான் இருக்குது. எப்போ டெஸ்டிங்லாம் ஃபுல்லாக முடியுதோ அப்போ தான் வந்து நமக்குலாம் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட ரிவ்யூ ஒன்று போடலாம். BGMI வந்து நம்ம இந்தியாவில் வந்து 4 மந்த்துக்கு முன்னாடி பேன் பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர் இப்போயும் அந்த கேம் வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்களாம், ஏன்னா அந்த சர்வர் வந்து இப்போ வரைக்கும் ஆஃப் ஆகலையா, ஆனில் தான் இருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இன்றைக்கும் இந்தியாவில் வந்து பிஜிஎம்ஐ வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் பிஜிஎம்ஐ விளாண்டுட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஜிஎம்ஐ ரிலீஸ் பண்ண கிராஃப்டன் கம்பெனி வந்து இன்னும் ரெண்டு புது கேம்ஸை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிலோ ப்ரோட்டோக்கால் அப்படின்ற கேம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2nd குளோபல் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. அதே டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அது ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் இன்னொரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டெர்பி அப்படின்ற கேம் இப்போ தான் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேமும் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ்டிலோ ப்ரோட்டோக்காலுங்கிற கேம் வந்து ப்ரீ ஆர்டருக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2500 3000 ப்ரீ ஆர்டரில் வந்து இருக்குது. இப்பொழுதுக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5, எக்ஸ்பாக்ஸ், எக்ஸ்பாக்ஸ் எக்ஸஸ் சீரீஸ் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வரப்போகுது. இந்த கேமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டெக் நியூஸ் முடிஞ்சிச்சு. இந்த நியூஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய டெக் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.